ஸ்டெர்லைட்ல போட்டது வந்து சில அமைப்புகள் தூண்டி விட்டதாக வந்து குற்றம் காட்டியிருக்காங்க பிஜேபியிலேருந்து. அது மக்கள் வந்து சொல்லியிருக்காங்களா, மக்களே வந்து புகார் கொடுத்துருக்காங்க? அது இவர்களே தயார்படுத்தியிருக்காங்க ஒரு 10 பேரை. நீங்கள் அந்த 10 பேர் நீங்கள் மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட அன்றைக்கு கடைசி நாள் ஊர்வலத்தில் போன அனைவரும் இவ்வளவு பெரிய துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு பின்னாடியும் அதற்கு பின்னால் இழப்பு ஏற்பட்டதற்கு பின்னாடியும் அப்போல்லாம் சொல்லாதவங்க இப்போ வந்து சொல்கிறாங்கன்னா ஒரு 10 பேரை ரெடி பண்ணி சொல்ல வச்சா தான் அடுத்த தேர்தலை சந்திக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. வேற என்ன, எந்த அமைப்புகளும் தூண்டி விடுவதில்லை. சேலத்தில் இன்றைக்கி என்ன தூண்டி விட்டுக்கிட்டா இருக்காங்க விவசாய மக்களை, அவங்களா அவங்களுடைய நிலத்துக்கு எங்களுக்கு எங்கள் நிலம் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. யாரும் யாரையும் தூண்டியெல்லாம் விட முடியாது. இது அரசாங்கம் சொல்கிற ஒரு இது தான். அதான் கடந்த மாதம் 9ஆம் தேதி இங்கே வட்டமேசை விவாதத்திற்காக வந்திருந்தப்போ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு அதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கின் முன்பினை வழங்கப்பட்டு அதற்கான ஜாமீன்தார் இன்றைக்கு 2 பேர் ஐயா நீதிபதி முன்னால் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. சரி, ஜாமீன் வழங்கியிருக்காங்க. சென்னை ஃப்ளவர் பஜார் ஸ்டேஷனில் கண்டிஷன் பெயில் மண்டே போட சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த வழக்குடைய நிலவரம். நீங்கள் புகார் கொடுத்தீங்களா, அந்த புகாரோடைய நிலை எப்படி? அந்த புகார் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். நிலுவையில் இருக்கா? நிலுவையில் இருக்கு. ஆமாம், அது அதே பிளமேடுல தான் வழக்கில். நீங்கள் அலைந்து திரிஞ்சதை பற்றி எதுவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஜனநாயக நாட்டில் கருத்து உரிமை வந்து நீங்கள் பேச்சு உரிமையை தடுக்கணும்னு நினைப்பது என்பது அது ஒரு சர்வாதிகாரமான போக்கு. அது தொடர்ந்து எடுபடாது. நான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எப்பொழுதுமே நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது வந்து நீதிமன்றங்களை தான். நீதிமன்றங்கள் மீது எப்பொழுதுமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நீதிமன்றமும் நீதிகளை சரியாக எங்களை போன்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் நீதித்துறைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து